हेलो फ्रेंड्स वेलकम टू हेमास किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காலையில பிரேக்பாஸ்ட் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பூரி சன்னா மசாலா செய்ய போறேன் அங்க இப்போ நம்ம சமைக்கலாம் இப்போ வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் உப்பு நல்லா பிரட்டிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் பூரிக்கு வந்து மாவு கொஞ்சம் திக்கா தான் பிரட்டிக்கணும் சப்பாத்திக்கு தான் கொஞ்சம் வந்து இலக்கமா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிரட்டிக்கோங்க நான் பிரட்டிட்டு காட்றேன் உங்களுக்கு இப்போ மாவு இந்த அளவுக்கு கட்டியா பிசைஞ்சிக்கோங்க இதல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி பிரட்டி வெச்சிட்டோம்னா அது பட்டுக்கு இருக்கும் அதாவது காஞ்சி போகாம இருக்கும் இப்போ இத நான் மூடி வச்சிக்கிறேன் இது ஊறுறதுக்கு நம்ம வந்து சன்னா மசாலா செஞ்சிட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படியே வச்சி மூடி வச்சிக்கிறேன் இப்போ நம்ம சன்னா மசாலா செய்யலாம் ना वो रे स्पून एण ऊतिक एण का सीरक ब्रिंजी इले ऐलका पट रे क्राबूल सेतुक स्टांडसा वागे इला मिक्स पेस्ट अरे वे अरे मूड़ वो तेज ना पेस्ट अरे उन्ना पड़िया कट पड़ी सेक मेरी पेस्टा पट्टोना चट नमक वो समेल मुड़ी अल्टन ना स्टांड वो ना पुदसा वांगे अंजरे पेटी इप जाड़ी वो ना की वे पड़े तीर् वली अगे अरम ऊरीटे अगर वो इन स्टांड वांगी अल ऐसी वैसे इोड लिंक उड़क्रेवप पात वांगिको वंगा प्रिंजी वरण अद वाक वतको सर वतकाम अड़ सेटीन मसा पाती मसा पाती असा वास अब वो एन प्रिंजी वरों अद वतिकल இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு பெரிய தக்காளி மிக்ஸில போட்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் அது நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம் வதங்கنا போதும் நல்லா வந்து தக்காளி நல்லா சுருங்கி வந்துடும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம இதல பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் chili powder சேர்த்துக்கறேன் மல்லித் தூள் और टी स्पून सीरक तूल और मुकाल टी स्पून इतकूड़े कल टी स्पून मंजल तूल और टी स्पून काश्मीरी चिल्ली पउडर इत चन्ना मसाला पउडर और स्पून सेतुक सेतुको इलाना वेंडा इंजी पुंड पेस्ट और स्पून इतना सेतु वदक्किकलाम இதுகூட தேவையான அளவு உப்பு இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இங்க வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை இதல ஊத்திக்கலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இத அப்படியே வதக்கிக்கோங்க இப்படி இந்த மசாலா வந்து 1 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் வேலை முடிஞ்சிச்சுனா அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா டகடகன க்ளீன் ஆயிடும் அப்படியே நமக்கு करवी सेतुकल मादी वरण इतमी वह पम वेग वे सुल सेक
தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க தண்ணி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இதல அதல தான் சத்து எல்லாமே இருக்குது நம்ம வேக வச்சதுல தண்ணியில தான் எல்லா சத்துமே இறங்கி இருக்கும் அதனால தண்ணி வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும் அத தான் டேஸ்டும் கூட இப்போ இது கொதிக்கட்டும் 1 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா அதை வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி மேஷ் பண்ணி விட்டீங்கனா அந்த சுண்டல் வந்து அதல லைட்டா கரஞ்சி அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால 1 நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ கொதிச்சிடுச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கூலா மசிச்சிர வேண்டாம் நம்ம கீரைக்கு கடையற மாதிரி கடஞ்சிடாதீங்க லைட்டா இதை வந்து அமுக்கி விட்டுக்கோங்க அது 1 2 1 2 உடையணும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் நம்ம அதுக்குள்ள இப்போ ஊறிக்கி உருட்டிக்கலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு நான் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து திருப்பி ஒரு தடவை பிரட்டிட்டு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா போட்டுக்கலாம் சென்னா மசாலா வாசம் ஜம்முன்னு வருது உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போட்டுப்பேன் ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன் நல்லிட்டு நல்லா உருட்டிட்டு அவ்வளோதான் இப்போ ஒரு 4-5 உருட்டிட்டு நம்ம வந்து பொரிக்கலாம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி மாவு வந்து இப்படி எக்ஸ்ட்ரா மாவுலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இப்படி தட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பூரி பொரிச்சிக்கலாம் இங்கே கீழே இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பால் சட்டி இதெல்லாம் பால் பாத்திரம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்காக சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் இப்போ வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்குது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சிடுறேன் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சென்னா மசாலா ரெடி அது அப்படியே இருக்கட்டும் நம்ம பூரி பொரிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் அப்படி தட்டிக்கோங்க நல்லா புஷ்ன்னு வந்துடுச்சு பூரி பார்த்தீங்கன்னா பூரி போட்டோடனே எடுத்துடக்கூடாது ஒரு 2-3 தடவை திருப்பி திருப்பி விட்டிங்கனா தான் நல்லா வெந்து வரும் அப்போ நல்லா வெந்தால் தான் ஒரு 10 நிமிஷத்துக்காக நல்லா புஷ்ன்னு இருக்கும் இல்லைன்னா வந்து வேகலைன்னா நம்ம புஷ்ன்னு இருக்கும் ஆனால் தட்டில் எடுத்து வச்சோடனே சப்பிடும் அவ்வளோதான் இப்போ நமக்கு பூரியும் ரெடி அங்கே சென்னா மசாலாவும் ரெடி ஃபுல்லாக சுட்டுட்டு பார்க்கலாம் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக பொடி வகைகள்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்புறம் வந்து பருப்பு பொடி நம்ம சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு பொடி ஆந்திரா பருப்பு பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா சத்துமாவு சத்துமாவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய சத்துமாவு கஞ்சி பவுடர் அதுவும் இருக்குது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழேயும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிஓடியும் உண்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகுது முன்ன பின்ன ஆகுது அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு 7-7 to 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் இப்போ மதியம் லஞ்சுக்கு சமைக்க போகிறேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிசிபேலப்பாத செய்ய போகிறேன் வரகரிசி பிசிபேலப்பாத் நம்ம வந்து நம்ம சேனல் ஏற்கனவே வந்து சாதாரண நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியில் பிசிபேலப்பாத் செஞ்சுருக்கிறேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இப்போது சிறுதானியத்தில் பிசிபேலப்பாத் செய்ய போகிறேன் வரகரிசி வாங்க பார்க்கலாம் இப்போ 1 கிளாஸ் வரகரிசி 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன் ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ ஊற வச்சு எடுத்ததை குக்கரில் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் 1 கிளாஸ் வரகரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் குழப்பம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்று இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு விசில் வச்சுக்கலாம் இந்த அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காய்க்கு நம்ம தனியாக போட்டுக்கலாம் சிட்டுக்கும் எங்கள் சிட்டுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வெந்துட்டு இருக்குது அதுதான் சவுண்டு இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு 3 விசில்
வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு இந்த மசாலாவலாம் தாளிச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்தி இருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் இதில் மிளகு கூடவே பெருங்காயம் இது நல்லா பொரியட்டும் இதுக்கு வந்து வடகம் பொரிச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஊறுகாய்த்தொட்டு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன் கூடவே வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிட வேண்டாம் நெந்து வரும்போது அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கிறேன் இங்கே ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கிறோம் நொச்சி இலை வேப்பிலை மஞ்சள் தூள் டெய்லி ஆவி பிடிச்சிருவோம் இப்போ வந்து பொரிச்சிட்ருக்குது என்னடா எடுத்துகிட்டு போ தேவம்மா ஆவி பிடிக்க கொண்டு போ இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இதில் நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம் நீ தான் தூக்கிட்டு போனண்டா அப்பா கொண்டு வைக்க மாட்டாங்க அதுதான் சொல்கிறோம் முதல் சரி சரின்னு சொன்னேன் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறான் இப்போ இதில் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் முருங்கக்காய் கேரட் உங்களுக்கு உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க காய் ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் நிதானமாகவே சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டிங்கன்னா போத போதன்னு காயாக தான் இருக்கும் புளி ஊற வச்சுருக்கிறேன் இப்போ இதில் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஆவி பிடிக்க கொண்டு வச்சுருங்க தேவாவுக்கு சரி ஆவி பிடிச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ காய் முக்கவாசி வெந்துருச்சு நம்ம பொடி சேர்த்துக்கலாம் நான் பிசிபெல்லாபாத் பொடி சேர்த்துக்கிறேன் பிசிபெல்லாபாத் பொடி வந்து நான் வந்து அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் எப்படி அரைக்கணும்னு சொல்லி அதோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மாதத்து வரை இது வரும் இப்போ அந்த பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக வேணா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இது டக்குன்னு யூஸ் ஆகுமே இது டக்குன்னு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து டீஸ்பூன் தான் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது கூடவே மஞ்சள் தூள் தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து காய் வெந்துடுச்சு புளி சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் கொதிக்கட்டும் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் சாதம் இன்னும் கேஸ் வந்து சாகலை கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பொடி பத்தலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ காய் வெந்துடுச்சு நம்ம சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாதம் பாருங்கள் சாதம் நல்லா குழப்பலான்னு வெந்துடுச்சு இப்போ இந்த சாம்பாரை தூக்கி இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சிறுதானியம் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கெட்டி ஆகிடும் அதனால செஞ்ச உடனே சாப்பிடுங்க உங்களுக்கு இது பிறட்டினதுக்கப்புறம் பிச்சா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே தண்ணியை சேர்த்துக்காதீங்க நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ணிப்போம்ல அதே சட்டியில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதே கடாயில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம்
உப்புலாம் பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கானு இது அதுக்குள்ள நம்ம முந்திரி தாளிச்சிடலாம் இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி இதல சேர்த்துக்கறேன் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு இலக்கமா இருக்கு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நெய் ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு 7 8 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு எடுத்து இதல சேர்த்துக்கலாம் தாளிச்சத என்ன தேவமா வளரடிப்பீங்க அதமா வளரல நல்லா கலக்கணும்ல அவ்வளவுதான் இப்போ நமக்கு வரகரிசி பிசிபெல பாத் ரெடி இப்போ வடகம் பொரிச்சுக்கலாம் இன்னைக்கு மழை வரும் போல பயங்கரமா வெயிருக்குது நேத்து சென்னையில சரியான மழை இப்போ இது வந்து என்ன காஞ்சிச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ வடகம் ரெடி எல்லாம் எடுத்து வச்சு பார்க்கலாம் பர்த்டேக்கு வந்து க்ளோரி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறா இப்போதான் வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹாப்பி பர்த்டே அம்மா பை ஷாம் லவ் யூ அம்மா ஹாப்பி பர்த்டே அம்மா பாருங்க எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு எப்பவும் மாறவில்லை அதற்கு மிகவும் நன்றி அம்மா மேலும் நீங்கள் இன்னும் பல வெற்றிகளை அடைய வேண்டும் அம்மா ஜீசஸ் லவ்ஸ் யூ Thank you, Glory Ma Sham. ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப thank you. இதுக்குள்ள என்ன இருக்கு? என்னது இது? எனக்கு ஷாமும் க்ளோரியும் வந்து என்னோட இன்னொரு 2 பசங்க பிருந்தா தேவா மாதிரி அவங்களும் 2 பசங்க நாங்கள் பேசுகிறதெல்லாம் நைட்டு 11 மணிக்கு மேலே தான் கால் பண்ணி பேசுவோம் சிலோன் கடாய் சூப்பரில் நான் ரொம்ப நானாக கேட்டுட்ருந்தேன் அவன்கிட்ட இது வந்து உருக்கா என்னமோ சொன்னாவா உருக்கு கடாய் அப்படின்னா நல்லாயிருக்கும் அவங்க நிறைய அவங்க அம்மா வச்சுருப்பாங்க 2-3 நிறைய வீடியோஸில் வந்து அந்த கடாயை பற்றி போட்டிருக்கிறா அவள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் க்ளோரி இந்த மாதிரி கிடச்சா எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது பாருங்க இது வந்து சிலோனில் தான் கிடைக்குமா இது அங்கே வந்து அவங்க சித்தியோ யாரோ போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே ஒரு சில டைப் இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கா நல்லா இருக்குது தேங்க்யூ க்ளோரிமா சூப்பர்டா தேங்க்யூடா நாளைக்கு தான் போதில் இன்றைக்கே வந்துச்சு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது வெயிட்டே இருக்காது போட்டக்கூடாது போட்டால் கீழே போட்டால் உடஞ்சிடுமா இது ஐயோ ஆமாம் அதனால கவனமாக வச்சுருக்கணும் க்ரீட்டிங் கார்டு க்ரீட்டிங் கார்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹாய் தேங்க்யூ தேங்க்யூடா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிட்டு பாப்பா அந்த பாலை எடுத்துடலாம்ல சைடில் எப்படி வா
थैंक यू कन्नम्मा लव यू चलना लव यू नी उमा ना की वीडियो कॉल पर राजा वा पाकनु सोनवांगे मा वंदांग बाबा फर्स्ट पुल्लेंगे बाबा इन्ना पंडरत अपरा नींगे चिट्टू नी लास्ट वेरी मोर हैप्पी एंड ऑफ द डे थैंक यू बाबा चिट्टू कुड़ूंगे நானே ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி சொல்லுவாங்க குருணா.